சரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆனால் கொஞ்சம் இருக்கும், இல்லை அது லேசாக இருக்கும். ஒரு 10% இருக்கிறதெல்லாம் வச்சு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தையும் சிறப்பாக கணிக்கப்பட்டுக்கணும். இருந்து சிறந்த ஜோதிடராக இருந்தால் 85% பலன். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசும்போது மிகச்சிறந்த ஜோதிடராக உங்களை பார்க்கும்போது தெரியுது. இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக கணிச்சிருவீங்க இல்லையா? உங்ககிட்ட இது வரைக்கும் ரொம்ப மோசமான பாதிப்புகள் உள்ள ஜாதகம் வந்திருக்கா உங்ககிட்ட? தொடர்ந்து வந்து வறுமையிலே இருக்கிறவங்க, அப்புறம் அடுத்தடுத்து உடம்பிறப்பு இறக்கிறது, அப்புறம் வீட்டில் சில துர்மரணங்கள், அப்படி இருக்கிற சில அபூர்வமான ஜாதகம், மருத்துவ செலவுகள், எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், எத்தனை பேர் துர்மரணம் இருக்கலாம், தங்கச்சி தூக்கோடி செத்து போனால், அவர் வந்து மருந்து முடி செத்து போனார், அப்படி நிறைய பேர் இவங்களுக்கெல்லாம் என்ன என்ன ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நானும் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கையில் சந்தித்து பார்த்துருக்கோம். இது எதனால் காரணம் என்னென்னா, பூர்வ புண்ணிய பலன்கிறது மிக மோசமாக இருக்கும் இந்த ஜாதகத்தில். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு குடும்பம், ஒரு குடும்பம் வந்து சென்னையில இருக்கு, நம்ம ஜவுகார் ஜானகியம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து ரொம்ப வருடமா உதவியாளராக இருந்தவங்க. மூணு தங்கச்சி ஒரு தம்பி, மூணு அக்காக்கள் மூணு தம்பி, மூணு பேருமே நல்ல அழகானவங்க, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, தயாரிப்பாளர், அவங்க அப்பா அந்த காலத்தில் சினிமாவே எடுத்தவர், அப்படி ஒரு பெருங்குடும்பம். திடீர்னு தாய் தகப்பன் இறந்து போன பின்னாலே இந்த மூணு பேரும் அவங்க தம்பி கடைக்குட்டி தம்பி மட்டும்தான் மிஞ்சிட்டாங்க. இந்த வாழ்க்கையோட கொடூரம் என்னென்னா, அவங்க யாருமே திருமணம் செய்து கொள்ள முடியாமலே இருந்துட்டாங்க. தம்பி மட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவருக்கு குழந்தைகள் இருக்குது. இப்படி ஒரு அமைப்பு அவங்க குடும்பத்தில் அமைஞ்சதுக்கான காரணம் என்ன? அழகில் குறைச்சல் இல்லை, எதுலையுமே குறைச்சல் இல்லை. ரெண்டாம் இடம் தான் குடும்பம் அமையிறதை பொறுத்திருக்கு. அவருக்கு திருமணம் வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்கும் சில ஜாதகத்தில், அல்லது எத்தனை திருமணம் செய்தாலும் ஃபெயிலியர் ஆகிடும் கடைசி இருக்கா. இப்படி அபூர்வமான சில ஜாதகங்கள்லாம் இருக்கு. நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, 87 ஒரு கல்லூரி முதல்வர், 8 அவங்க அக்காதுனாச்சு, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கல்யாணம் ஆகிருக்கு. 7 வந்து காலேஜ் எஜுகேஷனில் தான் இருக்காங்க, அதில் 5 பிரின்சிபல், 3 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நான் பார்த்தவங்களும் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த திருமணம் ஏன் ஆகலைங்கிறது. எல்லாருக்கும் இல்லை, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் திருமணம் ஆயிருக்கு. 8 மொத்தத்தில் 7 பெண்ணுக்கு மட்டும்தான் திருமணம் ஆச்சு, வேறு யாருக்குமே ஆகல. இது எல்லாருடைய ஜாதகத்துலேயும் 2 கடுமையாக பதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2 பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 10 11 லாபம், தொழில் இது வந்து நல்லாயிருக்கு, பணம் சம்பாதிக்காங்க எல்லாமே. கவர்மெண்ட் காலேஜில் லெக்சர்னால் பார்த்தாங்க எவ்வளோ சம்பாதிக்காங்க. அந்த அமௌண்ட்டில் எல்லோரும் உணவோடு படித்தாங்க. அதுமாரி பிந்து மாதவன் ஒரு ஐஏஎஸ் இருந்தார் இல்லையா, அவங்க வீட்டில் 6 ஐஏஎஸ், 6 ஐஏஎஸ், 4 ஆண், 2 பெண், அப்படி அபூர்வமான சில குடும்பம் உண்டு. ஒரே துறையில இவ்வளவு சிறந்து இருக்காங்கன்னா பெரியாச்சு. இருந்தும் அவங்களுக்குலாம் நடக்கல. அதே மாதிரி இல்லை, இது கேட்குறேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க, டாட்டா ரத்தன் டாட்டா திருமணமே செய்துக்கல, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு, காதல் அதுன்னு. அதனால நான் அதுக்கப்புறம் அந்த நினைவா இருந்துட்டேன். இல்லை, அது என்னவோ தெரியல, அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்தார் இல்லையா, ஜாம் ஜட்ஜி ஜஹாங்கீர் டாட்டா, குழந்தை இல்லை. இது என்னவோ அவங்க சாபக்கேடு, அது என்னன்னு தெரியல. ஜாதகத்தில் பார்த்தோம்னா நிச்சயம் புத்திரஸ்தானம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இருக்காது. அவங்க தத்து தான் எடுக்கிறாங்க. ஜேஆர்டி டாட்டா தத்து எடுத்தது தான் ரத்தன் டாட்டாவே இருக்கிற ரத்தன் இப்போ இருக்கிறவர். ஆனால் இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, எளிமையானவர், எல்லாருடையும் இதாக இருப்பார், நன்மையை செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய செய்கிற, இந்தியாவுக்காக அவர் எதை வேணாலும் செய்வார். இல்லை, அப்படிலாம் இருந்தும் கூட அப்படி இல்லாமல் போயிருந்தேன். சிலர் வந்து கோயில் குளம்னு நிறைய செய்கிறாங்க, தான தர்மம் பண்ணுறாங்க, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி வந்து சில நேரங்களில் கொஞ்சம் இதுவாக இருக்கும். என்னென்னா, ஜாதகத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து 90% ஆண்களுக்கும் மனைவி தவிர இன்னொரு மனைவியோட இன்னொரு பெண்ணோட உறவு வைக்கணும் அப்படிங்கிற ஜாதகம் இருக்குமா? இல்லை, இப்போ ஜாதகத்தில் மொத்தம் 12 கட்டத்தில் ஒரு 6 வந்து இந்த காம உணர்வை பற்றி பேசக்கூடிய கட்டமாக தான் இருக்குது. வா, சிறப்பு சொல்லுங்கள். அதை பற்றி
அது ஒன்றாம் இடத்துலையும் வரும், மூன்றாம் இடத்துலையும் வரும். நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருக்கனா, ஏழாம் இடம் தான் கலத்தரஸ்தானம் போகஸ்தானம். ஆமாம். அப்புறம் வந்து மூணாம் இடம் ஒரு சின்ன லெவலில் உள்ளது, பதினொன்று கொஞ்சம் அதிக லெவலில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது. இது வந்து அது மட்டும் இல்லை, எட்டாம் இடமும் இருக்கும். எட்டாம் இடத்துல என்ன ஆகும்னா, தவறான வழியில் ஆசையை தீர்த்து கொள்கிறவர்கள், அதாவது விபச்சாரியிடம் செல்கிறவர்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எட்டாம் இடத்தும் வந்துடும். சரி, இது ஆண்டவனுடைய படைப்பிலேயே எதுக்காண்டி அப்படி வச்சுருக்காங்கன்னா, மனிதனை வந்து தவறு செய்ய விட்டால் தான் அவனுக்கு தண்டனையே கொடுக்க முடியும். அப்போ தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் உருவாக்குறதுக்காண்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் மீண்டும் எழுந்து சிலர் வந்து ரொம்ப தீவிரமாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப ஒழுக்க நெறியோடு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த சபலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ஆண்களிடம் இருக்கும், அது இருக்க தான் செய்யும். அந்த அந்த மாதிரி உள்ள தான் கேரக்டர். அதில் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இப்போது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் காஞ்சி பெரியவர் எடுத்துக்கிறேன். காஞ்சி பெரியவர் வந்து 12 வயதில் வந்து மனத்துக்கு வந்தார். அப்போ வரும்பொழுது அவர் என்ன பண்ணார்னா, 13வது வயதில் தான் எந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களுக்குமே வந்து உற்பத்தி ஆகும். 13 தான் உற்பத்தி ஆகும். அது உற்பத்தியே ஆகாமல் தடுக்கணுங்கிறக்காண்டி தான் வெங்காயமும் வெள்ளைப்பூளியும் மடத்துக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டார். அதாவது அவருக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து உற்பத்தி ஆச்சோ அவங்க வந்து சுத்த பிரம்மச்சரியமாக கடைபிடித்தால் அவங்க 36 வயதுக்கு மேலே வாழ முடியாது. சுத்த பிரம்மச்சரியம்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்குது, வெளியேறக்கூடாது. ஆனால் அந்த சிலர் திருமணம் ஆகாதவர்களாக இருப்பாங்க, பிரம்மச்சரியமாக இருக்கவங்க வேறு, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பிரம்மச்சரியம், அதுக்கு உண்மையாக இருக்கிறது நீங்கள் சொல்கிறது. ஆமாம். அப்படி இருந்தவர் தான் வந்து விவேகானந்தர், இயேசுநாதர், இவங்கெல்லாம் வந்து அதில் தான் இறந்து போகிறாங்க. அந்த அதுதான் காரணம். அதுக்கு இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சாங்க, அதில் ஒரு காரணம் இருக்குது. அவர் வந்து ரொம்ப பியூரிட்டியாக தான் இருந்தார் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெள்ளைப்பூண்டையும் வெங்காயத்தையும் திங்காமல் இருந்தால் விந்து உற்பத்தி ஆகாதா? இது வந்து நம்ம நாட்டுக்கு, எல்லா நாட்டுக்கும் அது பொருந்தாது. நம்ம நாட்டு அது உண்மையா? ஆமாம், எஃபெக்டிவாக இருக்கிறதே வெங்காயம் தான். இல்லை அப்படி கேட்கல, விந்து உற்பத்திக்கும் வெங்காயத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வித்த சைவ இந்த கருத்து தவறாக போயிடுச்சே. இல்லை வைத்தியர் இல்லை விஞ்ஞானத்தை புரியாமல் பேசுகிறீங்களே. ஆ ஆ